நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட ஏபி பில்ல வந்து பே பண்றது அப்படிங்கிற டீடைல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டில் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டில் ஃபுல் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேடிஎம் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களோட ஈபி பில்லை ஆன்லைன்லேயே பே பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு பேடிஎம் ஆப் மூலமாக எப்படி நம்ம ஈபி பில் பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ உங்களோட பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பே பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1 மினிட் தான் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன் கோடை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ரீஜன் கோடை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு எந்த ரீஜனில் வருதோ அதோட ரீஜன் கோடை என்டர் பண்ணி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட பில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்துட்டு நான் வந்து சம் ரீஜன் கோடை வந்து இதில் வந்து சைடில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் உங்கள் ரீஜன் எந்த ரீஜனோ அந்த ரீஜன் கோடை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கனெக்ஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னோட பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். அதாவது இதில் தமிழ்நாடு அதுவே இப்போ ஆல்ரெடி பண்ணதுனால இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரீஜனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு எனக்கு சென்னை சவுத் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் இப்போ சென்னை சவுத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சென்னை சவுத்தை நம்ம சூஸ் பண்ணாலுமே அதோட ரீஜன் கோடை வந்து என்டர் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு பில் பே பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி பில் பே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு அதோட ரீஜன் கோடு எல்லாமே இருக்கும். இப்போ சவுத்தோட ரீஜன் கோடு பார்த்திங்கன்னா 09. நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதில் கூட டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்ஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் என்னோட கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது கனெக்ஷன் வந்து கன்சூமர் நேம், கனெக்ஷன் வந்து யாரோட நேமில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அவங்களோட பில் பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 உங்களுக்கு அதிலேயே டிஸ்பிளே ஆகும். எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். மந்த்லி பீரியட் பில்லு இது வந்துட்டு, அது பில்லோட பீரியட் டைம் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பில்லோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 767 ரூபீஸ் வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கனெக்ஷன், அதாவது கன்சூமர் நேமை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது உங்களோட பில்லு தான் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேமில் வந்துட்டு பானு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய எலக்ட்ரிசிட்டி பில் கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டு தான், என்னோடய பில் அமௌண்ட்டும் கரெக்டு தான். இது வந்துட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அட்டையை வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அவங்க நோட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 767 ரூபீஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். சேம் ருபீஸ் தான் நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு நீங்கள் பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பில்லை வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் பில் பே பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட கன்சூமர் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்துட்டு பில் பே பண்ணும்போது வந்துட்டு சம் கேஷ்பேக் இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 25 ரூபீஸ் வந்து ஆட் ஆகும். ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி பில் பேக்கும் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொசீட் பே அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பில் பே பண்ணுற
பில் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு யூபிஐ ஆப் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு இதுக்கு பில் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் மேக்ஸிமம் சார்ஜ் ஆயிரும், ஆனால் வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த காசை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் நெட் பேங்கிங்கோ இல்லை கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நெட் பேங்கிங் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெட் பேங்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பில் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் ஃப்ரம் பேங்க் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட பேங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு வச்சுருந்தா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பில் பே பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு என்னோட நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியே நான் வந்துட்டு பில் பே பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்டர்நெட் பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு பே செக்யூர்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெபிட் கார்டு கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இண்டிவிஜுவல் லாகின் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட நெட் பேங்கிங் ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு டெபிட் கார்டு அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பில் வந்து பே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிக்யூஸ்ட் கேஷ்மின் ப்ரொசீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பில் வந்து பே ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, பில் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவராவது கழித்து மறுபடியும் உங்களோட கனெக்ஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டியூ டு நோ பில் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பில் வந்து பேய்டு ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி வரல மறுபடியும் டிஸ்பிளே ஆகுதுன்னா கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பில் பே பண்ணதுமே ஆன்லைனில் வந்து சடனாக அப்டேட் ஆகாது, பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்கு டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பில்லை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் அப்டேட் ஆயிரும். கொஞ்சம் டைம் ஆகும், டைம் ஆகி தான் வந்துட்டு உங்களுக்கு பில் வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் ஆன்லைனில் ஈஸியாகவே நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்துட்டு டெபிட் கார்டை கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸே வராது. அடுத்த செகண்டே பே பண்ணிடலாம். உங்களோட டெபிட் கார்டு 16-digit நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், நெக்ஸ்ட்டு உங்களோட சிவிவி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிரும். ஒரு சிலரோட இதில் வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். நிறைய ஏடிஎம் கார்டில் வந்துட்டு நீங்கள் சிவிவி நம்பரை என்டர் பண்ணாலே போதும், வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி மெசேஜ் எதுவுமே வராது, ஆட்டோமேட்டிக்காக பில் பே ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யார் வேணாலும் உங்களோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு பில் பே பண்ணிக்க முடியும். உங்களோட இபி பில்லை வந்துட்டு நீங்களே பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.